Hi students, welcome to MSDA Max, class 10, chapter 5. Example 5.8. What is the slope of a line whose inclination is 30 degree? Rendu subdivision kuduthirukanga. First subdivision enna kandupidikka solirukanga na slope of a line enna nu ketirukanga. Inclination is 30 degree. Adhaadu 30 degree ingadhu enadhu angle theta kuduthirukanga. Theta kuduthittu slope ketirukanga. இங்கே பாருங்கள் ஒரு கோட்டின் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் அக்கோட்டின் சாய்வை காண்க. அதாவது கோணம் கொடுத்துருக்காங்க, கோணம்ங்கிறது தீட்டா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, சாய்வு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கதெல்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோணம். கோணம்னா என்னது, இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன்னா தீட்டாவா? அப்போ தீட்டா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனு தீட்டா ஈக்குவல்ட்டு எவ்வளவு, 30 டிகிரி. அடுத்தது சாய்வு தான் கேட்டிருக்காங்க, ஸ்லோப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்பு சாய்வுங்கிறதுக்கு நம்ம எம்முன்னு எழுதிக்கலாம். எம்முன்னா ஸ்லோப்பை தான் குறிக்கும், சாய்வை தான் குறிக்கும். ஸோ இப்போ எம் ஈக்குவல்ட்டு க்வெஸ்சன் மார்க், இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு ஃபார்முலா இருக்குது. அதாவது கோணம் கொடுத்துருந்தா, ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா, ஈக்குவேஷன் சமன்பாடு கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா, டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு உள்ள ஃபார்முலாவை எழுதுறோம். அப்போ என்ன ஃபார்முலா, எம் ஈக்குவல் டேன் தீட்டா. இதுதான் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான, சாய்வு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. இப்போ எம் தெரியாது, அப்போ எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. டேன் 30 டிகிரி இப்போ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே பை ஹார்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டேன் 0 0, டேன் 30 1/√3, டேன் 45 டிகிரி 1, டேன் 60 டிகிரி ரூட் 3, டேன் 90 டிகிரி வரையறுக்க முடியாதது, வரையறுக்க இயலாதது. அது நம்ம என்னென்னு போடலாம், சிம்பிளில் இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டேன் 30, இதில் பாருங்கள் டேன் 30 எவ்வளவு, 1/√3. ஸோ அப்போ எம் ஈக்குவல் 1/√3. ஸோ அப்போ அதானே கேட்டிருக்காங்க, ஸ்லோப்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செம்மு. ஓகே, ரெண்டாவது செம்மு, வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் எ லயன் ஹூ ஸ்லோப் இஸ் ரூட் 3. அதாவது எது கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப்பு கொடுத்துட்டாங்க. வாட்டு என்ன, எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ளினேஷன் ஆஃப் எ லயன், அதாவது இன்க்ளினேஷனாக தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி இன்க்ளினேஷன்னா ஆங்கிள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, ஸ்லோப்பை கொடுத்துட்டு. இங்கே ஒரு கோட்டின் சாய்வு √3 எனில், சாய்வு கொடுத்துட்டாங்க, அக்கோட்டின் சாய்வு கோணம் காண்க. கோணம்னா தீட்டா, சாய்வுனா எம்மு. ஸோ இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் முதல்ல எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, சாய்வு கொடுத்துருக்காங்களா, சாய்வுனா நம்மளுக்கு என்ன, எம்மா. எம் ஈக்குவல் √3. சாய்வு கோணம் காண்க, அதாவது இன்க்ளினேஷன் தான் கேட்டிருக்காங்க. இன்க்ளினேஷன்னா என்னது, தீட்டாவா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தீட்டா எந்த ஃபார்முலாவில் வரும் அப்படின்னு சொன்னால் டேன் தீட்டா இந்த ஃபார்முலாவில் தான் வரும். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, இதில் இந்த தீட்டாங்கிறது இந்த ஃபார்முலாவை தவிர வேறு எந்த ஃபார்முலாலையும் வராது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை எழுதிக்குவோம், எம் ஈக்குவல் டேன் தீட்டா. இப்போ நம்மளுக்கு எம்மு தெரியும் என்னன்னு, எம் என்ன, √3 கொடுத்துருக்காங்க. அப்போ √3, அதுக்கு எம்முக்கு பதிலாக √3 சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம், டேன் தீட்டா. இதை இடத்த மாற்றி எழுதிக்குவோம், டேன் தீட்டா ஈக்குவல் டு √3. இப்போ தீட்டா தானே கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். தீட்டா வந்து இந்த டேபிளில் பாருங்களேன், எதனுடைய மதிப்பு, இங்கே √3யா, இங்கே எதனுடைய மதிப்பு √3 பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்குது √3. எதனுடைய டேன் 60 தானே √3, அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு, 60 டிகிரி. இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.